பாட்டு ஒரு அர்த்தமுடைய பாடலாக இருக்கு. ஸோ லைட்டை பற்றி சார், லைட்டை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரியா, அதனால அந்த பாட்டு போட்டு பார்த்தேன். எனக்கு பினு தாமஸ் தம்பி அனுப்பியிருந்தார், அவர் அனுப்பியிருந்தோன்னா சரி அதை போட்டு கேட்பேமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். நிறைய படங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஓ ஆமாப்பா, எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஃபோனு படங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய விஷயங்கள் கொண்டு தெரியுது. அதாவது அந்த காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பந்தங்கள்ல அந்த பந்தம்லாம் வச்சு எடுத்து சிக்கு முக்கி கல்லுன்னுவாங்க, அந்த கல் வச்சு இது பண்ணி நெருப்பை உண்டாக்கி அப்படிலாம் வெளிச்சத்தை உண்டாக்குனாங்க அந்த காலத்தில். உட்காலத்தில் வர 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 ஒரு சிம்னி விளக்குன்னு வந்துச்சு இல்லையா, சிம்னி லேம்ப். வெளிச்சத்தை தருது. ஆனா சிம்னி பாருங்க, அத பாக்குற வேலையில அது என்கிட்ட பேசுற மாதிரி இருக்குப்பா. அது என்ன பேசு தெரியுமா, நான் காட்டட்டுமா பாருங்க. இந்த சிம்னி, இந்த சிம்னி என்ன சொல்லுது தெரியுமா? சொல்லுங்க ஆண்டி. ஆண்டி ஆண்டி நான் யார் தெரியுமா, நான் தான் சிம்னி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்னி லேம்ப் அது சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, அந்த காலத்தில் என்ன வச்சு ஏன் வெளிச்சத்தில் படித்தவங்க எழுதினவங்க எல்லாம் எவ்வளோ பெரிய மேதாவிகளாக ஆயிருக்காங்க தெரியுமா? அப்போ நீ என்னை மறந்துடலாமா ஆண்டி? நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறீங்க ஆண்டி? ஆ நான் யூஸ் பண்ணியிருக்கேனே. யூஸ் பண்ணியிருக்கேன்னா அது வந்து வெரி ரேர், அவ்வளோ ரொம்ப ஞாபகம் இல்லை, பட் யூஸ் பண்ணியிருக்கேன். உடனே நான் சொன்னேன், ஆமாம் ஆமாம் சிம்னி உன்னை எனக்கு நல்லாவே தெரியும், நீ அழகாக நீங்கள் என்ன பண்ணுவ வெளிச்சத்தை நீ வெளியே காட்டுவ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு விளக்குப்பா, அது என்னன்னு கேட்டிங்களா? அதுக்கப்புறம் இதையும் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஓ எஸ், ஹரிக்கன் லேம்ப். ஹரிக்கன் லேம்ப் இல்லையா, தூக்கிட்டு போவாங்க, தூக்கிட்டு போவாங்க. காட்டு பகுதியில் மலைப்பகுதியில் போகிறவங்க இந்த ஹரிக்கன் லேம்பை பிடிச்சிக்கிட்டு கையில் ஒரு கோலையும் வச்சுட்டு போவாங்கப்பா பாதுகாப்புக்கு. இந்த ஹரிக்கன் லேம்பு அது என்கிட்ட சொல்லுது, ஆண்டி ஆண்டி சிம்னி விளக்கை தூக்கிட்டு காட்டு பகுதியெல்லாம் போக முடியாதுல்ல, அடுத்து என்ன கண்டுபிடிச்சாங்க ஆண்டி, நான் காட்டு பகுதியில் போய் எல்லாருக்கும் வெளிச்சம் காட்டினேன் உங்களுக்கு தெரியுமா, வீட்டில எல்லாம் மேலே பறன மேலே என்னை மாட்டி விட்டுருவாங்க, வீடு முழுவதும் இருளெல்லாம் போய் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு வந்துடுவேன் ஆண்டி. அதனால எப்படி ரயில்வே ஸ்டேஷன்லயே என்ன வச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயமா நிச்சயமா நிச்சயம், ஆமா ஆமா. அப்படின்னு இந்த சிம்னி விளக்கு, சாரி இந்த ஹரிக்கன் லேம்ப் எங்கிட்ட வச்சிருச்சு. சரி அடுத்தது ஹரிக்கன் லேம்புக்கு பிறகு யார் வரப்போறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஹரிக்கன் லேம்புக்கு அப்புறம் யார் வந்தா தெரியுமா? பெட்ரோமாக்ஸ். பெட்ரோமாக்ஸ் லேம்ப், பெட்ரோமாக்ஸ்ன்னு சொல்லும்போது இதில் அண்ணனை ஊற்றி அதெல்லாம் அப்படியே காற்று அடிக்கணும். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, என்னதான எரிஞ்சாலும் பாருங்க காத்தடிக்கும் போது பளிச்சுன்னு வெளிச்சத்தை கொடுக்குறேன். அப்போ பாருங்க ஆண்டி, நான் வந்து கொஞ்சம் விசேஷமான ஆள் இல்லையா, என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டுச்சு. நான் அவருக்கு ஒரு நன்றி ஒன்று சொல்லிடுறேன். நீங்க இருந்ததுனால தான் நாங்கெல்லாம் ஒரு காலத்துல நல்ல கேரல் ரன்ஸ் எல்லாம் பாடணும். நிச்சயமா அவங்கள தூக்கிட்டு தான் போவோம் நாங்க. நிச்சயமா நிச்சயமா. ஸோ பெட்ரோமாக்ஸ் வந்து ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்கறதா இருக்கு இல்லையா. அடுத்து யோசிச்சு பார்த்தேன், பேசாமல் இருந்துச்சுப்பா. ஒன்று வீட்டில் இருட்டிருச்சுன்னா
உடனே நம்ம என்ன சொல்றோம், கேண்டிலங்கன்றிருக்கு. அந்த கேண்டில் தான் என்கிட்ட பேசிச்சு. அந்த கேண்டில் என்ன சொல்லிச்சு தெரியுமா, அப்படியே மெதுவாக வந்து ரொம்ப அழகழகாக இப்போ இது பண்ணுறாங்க. அந்த கேண்டில் என்ன சொல்லிச்சு தெரியுமா, வீட்டில் ஆண்டி கரண்ட்டு போன உடனே என்ன தான் தேடுறாங்க, அதுக்கு முன்னாடி எங்கேயாவது மறந்து வச்சுருவாங்க, அப்புறம் அடடா கேண்டில் வாங்கலையேன்னு வருந்திக்குவாங்க. இப்படியெல்லாம் பாருங்க, என்னை பற்றி எல்லாருமே நினைப்பாங்க இந்த கேண்டில். ஆனால் நான் என்ன தெரியுமா, வெளிச்சத்தை கொடுத்து உங்களுக்காக கொடுத்து 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 அப்படியே உருகி போயிடுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிச்சு. ஆமாம் கேண்டில், நீ சொல்கிறது கரெக்டு தான், ஓ வெளிச்சமும் நல்ல வெளிச்சம்தான், அவசரத்துக்கு ரொம்ப உதவுற அப்படின்னு சொன்னேன். ஆனால் நிறைய பேர் கேண்டில் வச்சு தான் தங்களை வெளிப்படுத்துறாங்க, நான் கேண்டில் மாதிரி அப்படின்னு சொல்லி தங்களை வெளிப்படுத்தி. ஓ ஓகே, அப்போ அந்த அளவுக்கு ஆகவே நான் உருகி. ஓகே ஓகே, சரி சரி. அடுத்தது ஒருத்தர் எழுந்தார், அவர் என்கிட்ட வந்தார், ஆன்டி என்ன ஆன்டி என்ன தெரியுமானார், யார், டார்ச் லைட். டார்ச் லைட்டு அது பழைய காலத்தில் யூஸ் பண்ண டார்ச் லைட்டு, இந்த காலத்தில் யூஸ் பண்ணுற டார்ச் லைட், ரெண்டு இருக்குது சரியா. நம்ம தலைமாட்டிலேயே டார்ச் லைட் வச்சுக்கிறோன்றது இது சொல்லிச்சு. வாட்ச்மேனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நிச்சயமா இந்த டார்ச் லைட் என்கிட்ட சொல்லிச்சு, ஆண்டி ஆண்டி பாருங்க என்னை நீங்கள் பக்கத்திலே, நான் ஒரு தொந்தரவு உங்களுக்கு தரமாட்டேன், தலைமாட்டுக்கிட்டே வச்சுருங்க, கரண்ட்டு போயிடுச்சுன்னா டார்ச் எடு டார்ச் எடு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு எடுத்து கொடுத்துட்றீங்க, நான் எவ்வளோ வெளிச்சத்தை தரேன்ல ஆண்டி அப்படின். ஆமாம் ஆமாம் டார்ச் நீயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க அப்படின்னு சொன்னே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது யார் வர்றாங்க, அடுத்ததுப்பா குண்டு பல்ப். குண்டு பல்ப் அதை யோசிச்சாலே எங்க பாட்டி வீடு தான் ஞாபகம் வருது. என்னப்பா இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரே ஒரு குண்டு பல்ப் இருக்கும், அந்த குண்டு பல்ப் இருந்து தப்பிக்கிறதுக்காகவே நாங்க 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம் ஆண்டி. எப்ப அப்படி ரொம்ப டல்லா இருக்கும்ல ஆண்டி. ஆமா குண்டு பல்ப். ஆனா அப்புறம் வர 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 டிசைன்ஸ் எல்லாம் மாறி நல்ல பிரைட்டா எரியற பல்ப்ஸை பார்க்குறோம் இல்லையா, எல்இடி பல்ப் கிட்ட வந்துருச்சு. நிச்சயமா அடுத்தது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த இவங்க யாரு நீங்க தான்ப்பா சொல்லணும். இவங்க தான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் ஓகேயா, தூரத்துல இருந்து பார்த்தா இப்படிதான் தெரியும். இந்த சூரியன் என்ன சொல்லிச்சு தெரியுமா, நான் சூரியன், நான் சூரியன் கிழக்கில் உதித்த உடனே என்ன ஆகுது, உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. சந்திரன் சொல்லிச்சு, சூரியன் வந்து எனக்கும் வெளிச்சத்தை கொடுக்குது, அதை நான் ராத்திரி கொடுக்குறேன் அப்படின்னுச்சு. நட்சத்திரங்களும் என்ன சொல்லிச்சு, எங்களுக்கும் ஒரு வெளிச்சம் இருக்குது, நாங்களாம் பிரகாசமான நட்சத்திரங்களாக வெளிச்சம் கொடுக்குறோம், ஆனால் எங்கள் வெளிச்சம் தெரியாது அவ்வளவா, ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ இந்த சூரியன் இன்னொன்று சொல்லிச்சுப்பா, ஆண்டி ஆண்டி உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் யோசித்தீங்களா, பாருங்கள் இவங்கள்லாம் மேன்மேடு, நான் காட் மேட், ஆண்டவரே நான் உண்டாக்குனார், வெளிச்சம் உண்டாக்கிறதுன்னு சொன்னார், நான் வந்துட்டேன் ஆண்டி, என்ன யாராலையும் செய்ய முடியாது, ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லி சூரியன் சொல்லிச்சு. அது மட்டும் இல்ல, மற்ற எல்லாமே அடுத்தடுத்த லெவலுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. நிச்சயம் இது என்னைக்கு வரைக்கும் மாறாது, மாறாது, அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதனால பாருங்க வெளிச்சம் என்று சொல்கிற வேளையில அந்த வெளிச்சத்தினால நம்ம பல காரியங்களை அறிந்து கொள்கிறோம் இல்லையா. ஆனா லைட் ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல, நான் ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன உலகத்திற்கு ஒளியாக வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ஒளியில் இருந்து வெளிச்சமாக நம்ம என்ன செய்யறோம், மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுறோம். The ultimate light. Yes. Jesus Christ. Okay. 2019க்கு வந்துட்டோம், அதனால தான் ஒளியை பற்றி பேசணும். நம்ம ஒளியின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் இந்த வருஷத்தில், ஒளியின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும், இயேசுவின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு என்னமா சொல்லுங்களேன், சொல்லிட்டு ஆண்டி முதல்ல நீங்க சொல்லிருங்க. என் அன்பான செல்ல தங்கங்களா, கன்னி குட்டிங்களா, உங்க எல்லாருக்கும் எனக்கு புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர், பிளஸட் நியூ இயர் அண்ட் ப்ரேயர்ஃபுல் நியூ இயர். ஓகே, இந்த வருஷத்தில் உங்கள் ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும், அதிகரிக்கணும். ஆண்டவரோட இந்த ஒளியோடு நம் தொடர்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த ஒளியாகி இயேசுவோடு தொடர்புள்ளவர்களாய் காணப்படும் போதே அந்த ஒளி நம்மிடத்தில் பிரதிபலித்து நம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்போம். உலகத்திற்கு எப்படி இருப்போம், வெளிச்சமாக இருப்போம், வெளிச்சமாக இருக்கணும், இருளின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, ஒளியின் பிள்ளைகளாக காணப்பட வேண்டும்.
இயேசுவின் பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அப்படி காணும்போது தேவன் என்ன செய்கிறாரு, இன்னும் கிட்ட 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 அவர் பக்கத்தில் சேர்த்து கொள்வார், நாமும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகும். புரிஞ்சா? போயிடலாமா ஜார்ஜ் அங்கிள்கிட்ட? எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, புது வருஷத்தை ரொம்ப உற்சாகமாக ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய புது புது தீர்மானங்கள்லாம் எடுத்துருக்கிறீங்க. உங்கள் தீர்மானத்தில் நீங்கள் நிலச்சிருக்கிறதுக்கு உங்களை நான் வாழ்த்துறேன். நல்ல பிள்ளைங்க, பெரியவங்கள்லாம் நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆண்டி இன்றைக்கி ஒளியை பற்றி, வெளிச்சத்தை பற்றி சொன்னாங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை காட்டணும். ஞானத்தை கூட வெளிச்சம்னு சொல்லுவாங்க. ஞானமுள்ள பிள்ளைகளாக நடந்துக்கோங்க. உலகத்தில் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழகாக நடத்திக்கிட்டு போகணும். அதே போல் உங்கள் ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு புறம் ஒரு மிஷினரியை பற்றி நான் ஒரு ஆள்கிட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க, அந்த மிஷினரி எங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இயேசுவை கொண்டு வந்தாங்களாம், சுவிசேஷத்தை கொண்டு வந்தாங்களாம். தம்பி, நீ கூட சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு போங்க, அதாவது வெளிச்சத்தை கொண்டு போங்க. இந்த வருஷம் எல்லாரும் நல்ல வெளிச்சம் உள்ள பிள்ளைகளா வாழ்ந்துருங்க. ஓகே, சொல்லிட்டேன் ஆண்டி. அடுத்ததுப்பா ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. படிக்கலாமா ஆண்டி? இந்த பாட்டு வந்து கொடுக்கறத பத்திய பாட்டு ஆண்டி. ஓகேப்பா. என்ன கொடுக்க போறோம், அதாவது வெளிச்சத்தை கொடுக்கணும். சரி ஆண்டி, அள்ளி அள்ளி கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்படி ரொம்ப அழகான வார்த்தைகள் நீங்க எழுதியிருக்கிறீங்க. அள்ளி அள்ளி கொடுத்திடு, அனைவருக்கும் கொடுத்திடு, அள்ள அள்ள குறையாது உனக்கு. உண்மையோடு கொடுத்திடு, மனப்பூர்வமாய் கொடுத்திடு, தேவன் உனக்கு திரும்ப தருவார் அறிந்திடு. அள்ளி அள்ளி கொடுத்திடு, அனைவருக்கும் கொடுத்திடு, அள்ள அள்ள குறையாது உனக்கு. கொடுத்திடு, மனப்பூர்வமாய் கொடுத்திடு, தேவன் உனக்கு திரும்ப தருவார் அறிந்திடு. கொடு 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 தம்பியே, கொடு 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 தங்கையே, கொடு 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 தம்பியே, கொடு 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 தங்கையே. குட்டீஸ், என் அன்பான செல்ல குட்டீஸ், இது அருமையான வாலிப பிள்ளைங்க. என்னை போல் வயசில் உள்ளவங்க, என்னோட பெரியவங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்கன்னே, அநேகரிடத்திலிருந்து எனக்கு செய்திகள் வருது, நேராகவும் சொல்கிறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். காலங்கள் எப்படி கடந்து போகுது பார்த்தீங்களா, ஓடுது, எப்படி ஓடுதுன்னு எனக்கே புரியலை. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, இயேசுவை குறித்து பார்க்கும்போது உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார் என்பதைத்தான் சொல்வோம். ஆண்டவர் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். ஒளியாக அவர் இல்லைன்னா இந்த உலகம் இருண்டு போயிடும். சரியா? ஆண்டவரை பார்க்கிற வேளையில் அவரை குறித்து எவ்வளோ வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவான் 12:46 நம்ம பார்த்தோம்னா, நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன், வெளிச்சமாக வந்தேன் சொல்ல, ஒளியாக வந்தேன். அந்த ஒளி இல்லைவென்றால் ஒன்றுமே பார்க்க முடியாது. சரியா? தேவனும் அப்படிதான் சொல்கிறார். தேவன் சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிறார் என்று 1 Timothy 6:16 பார்க்குறோம். தேவன் இயேசு, ஏன் பார்த்தோம்னா, பிதா எப்படி தேவனாக இருக்கிறாரோ இயேசுவும் அப்படியே இருக்கிறார். இல்லையா? இயேசுவும் அப்படியே இருக்கிறார். ஆகவே
அவர் ஒளியாக இருக்கிறது போல நம்ம ஒளியிலே நடக்க வேண்டும். சங்கீதம் 104:2 என்ன சொல்லுது? அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்துள்ளார் என்று. வஸ்திரம், ட்ரெஸ்ஸு, அவர் ட்ரெஸ்ஸே ஒளியாக இருக்கான், லைட்டாக இருக்கான். எப்படி இருக்கும் அப்போ? அப்போ அவர் உலகத்திற்கு ஒளி என்று சொன்னது உண்மை தானே? அவர் ட்ரெஸ்ஸே ஒளிமயமாக இருக்கிறது. எவ்வளோ அற்புதமான தேவன் நம்முடைய தேவன். 1 தீமோத்தேயு 6:16 தேவன் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறான். சேரவே முடியாது, அந்த ஒளிக்கிட்ட போகவே முடியாது. தேவன்கிட்ட தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒளியை உடையவர் தான். அடுத்ததாக 1 யோவான் 1:5 பார்க்குறோம், தேவன் ஒளியாக இருக்கிறார். பாருங்க எத்தனை வசனத்தில் ஒளியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ, நான் உலகத்திற்கு ஒளி. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கலாம் என்று யோசிக்கிறேன். ரோமர் 13:12 என்ன சொல்கிறது பாருங்க, இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவும். ஒளியின் ஆயுதங்களை, இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும், இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல். இந்த கெட்ட குணம்லாம் இருக்கக்கூடாது. இந்த கெட்ட குணம்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. அப்படி நாம் நடக்காமல் என்ன செய்யணுமா? பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும். சீராய் ஒழுங்காக நடக்கணும். நம்மளுடைய நடக்கை தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஒளியில் நடக்க வேண்டும். பாவம் செய்கிறவங்க எங்கே போய் பாவம் செய்வாங்க? திருடுறவன் இருட்டில் தான் வரான். திருடுறதுக்கு இருட்டில் தான் வரான். பகலில் அவன் திருட வரவே மாட்டான். பகலில் திருட வரமாட்டான், ராத்திரியில் தான் வரணும். ஆகவே நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரவு என்று சொல்லுவது நமக்கு ரொம்ப ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய நேரம். உறங்குகிற வேலை, வீட்டில் முடங்கி கிடக்கிற வேலை இல்லையா? ஆனால் பகல் என்று சொல்லும்போது எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் பாருங்கள். பகலில் என்னென்ன வேலைகளை செய்கிறோம், எவ்வளோ வெளிச்சத்தில், சூரிய வெளிச்சத்தில் எவ்வளோ வேலைகளை செய்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு நீதியின் சூரியனாக இருக்கிறார், நீதியின் சூரியன். ஆகவே துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணுமா? தரித்து கொள்ள வேண்டுமா? அவர்தான் ஒளி, அவர் ஒளியாக இருக்கிறார். ஜெபிப்போமா? ஒளியில் நாம் நடந்து, ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க தேவன் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், வாக்குமாறாத தேவன். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே கர்த்தாவே, நீர் ஒளியாய் இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு நினைப்பூட்டுகிறீர். அந்த ஒளியிலே நடக்க, அந்த ஒளியாக உம்மை தரித்து கொள்ள, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் காணப்பட, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருந்து கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் எங்கள் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்ய, உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை, மாட்சிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடியினேற்ற நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன் சொன்னீங்களா? காட் பிளஸ் யூ. சென்னா என்ற தோனி கேட்டதே இயேசு.
முத்து சிதறல் முத்து சிதறல்.